ஒன்றும் இல்லாய்மையில் எல்லாம் இருக்கிறதாய். அழைத்தவருடைய நல்ல நாமத்தை உயர்த்த கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் பாராட்டின நல்ல இறக்கத்திற்கு நன்றி. காரணமாய் இருக்கிற தேவனாய் கர்த்தருடைய நாமத்தினாலும் இந்த மீடியாவின் மூலமாய் உங்களை பார்ப்பதிலும் உங்களோடு தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் உங்களுக்காய் செபிப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிருபையால் நான்காவது மாதத்தில் தேவன் வாக்குத்த வார்த்தையாய் தந்தார். மீட்டுக்கொள்ளுகிற தேவன் என்று. ஆனால் அதன் தொடர்ச்சியாய் ரெண்டாவது பாகத்தில் தேவன் ஆத்துமாவை மீட்டு கொள்வார். ஆமென். அநேகர் சொல்லுவாங்க, ஆமென், பேரிட இழப்புகள் வரும்போது இவர்கள் எங்களை மீட்டார்கள், இவர்கள் எங்களை தப்புவித்தார்கள், ஆமென், இவர்களுடைய உதவி இருந்ததினால் நாங்கள் தப்பித்து கொள்ளவும் நாங்கள் இந்த மீட்பின் படையின் மூலமாக இந்த மீட்பு குழுவின் மூலமாக நாங்கள் மீட்கப்படுவதற்கு ஏதுவானது. ஆனால் வேதத்திலே ஆத்துமாவை மீட்டு கொள்ளுகிற தேவனாம். ஆத்துமாவை எப்படியெல்லாம் தேவன் மீட்டு கொள்ளுவார் என்று சங்கீத 34:22, கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டு கொள்ளுகிறார். ஆமென். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய ஆமென் ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டு கொள்ளுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவரை கனம் பண்ணுவார். அப்போ ஊழியக்காரரின் ஆத்துமாவை ஏன் ஒரு விசேஷித்த அதிகாரத்தை, ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை, ஒரு விசேஷித்த அதாரிட்டியை தேவன் கொடுக்கிறார், ஏன் மீட்டு கொள்ளுகிறார்? அவருடைய எஜமானன் தேவனாயிருக்கிறார். தேவனாயிருக்கிறபடியால் அந்த ஆத்துமாவுக்காய் தேவன் உத்தரவாதம் பண்ணுகிறபடியினாலும் ஆமென் அவர்கள் இந்த உலகத்தை அமேன் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் தேவனுடைய இருதயத்தின் ஏக்கத்தையும் திட்டத்தையும் சிந்தையும் அறிந்து தேவனுடைய பிரதிநிதிகளாய் இருந்து தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவே ஒரு மீடியேட்டராக நின்று தேவனே இவர்கள் மேல் இரக்கமாயிரும், தேவன் கொடுக்கிற தரிசனங்கள் வார்த்தைகளை ஆத்தும பாரத்தை ஜனங்களோடு அவன் எடுத்து வைத்து அவன் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இருக்கிற பிளவை இடையூறை நீக்கி ஒருமிக்க பண்ணுகிறபடியினால் தேவன் அவர்கள் மேலே ஒரு விசேஷித்த அதிகாரத்தை, ஒரு விசேஷித்த அடையாளத்தை தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் செய்கிற ஊழியத்தில் அவன் உண்மையாய் இருப்பீர்களே ஆனால், உற்சாக மனதோடு நீங்கள் செயல்படுவீர்களே ஆனால், நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை மீட்டு கொள்ளுவார். நீங்கள் செய்கிற ஊழியத்தின் நிமித்தம் தேவன் அநேக ஆத்துமாக்களை மீட்புக்கு நேராகவும் மீட்பின் திட்டங்களுக்கு நேராகவும் தரிசனங்களுக்கு நேராகவும் மீட்பின் பணிகளுக்கு நேராகவும் மீட்பராகிய தேவன் தாமே தம்முடைய பணிவிடைகளின் ஆவியை அனுப்பி அவர் உங்களை கனம் பண்ணுவார். அவர் உங்களுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிப்பார். அவரை நம்புகிற அவன் ஊழியக்காரர் மேலே குற்றம் சுமராதபடி தேவன் காத்து கொள்வார். காரணம் என்ன? இவர்கள் கர்த்தருடைய நாமத்தை உரைக்கிறபடியால், கர்த்தருடைய நாமத்தை நம்பி வாழ்கிறபடியினால் கர்த்தரே இவர்கள் ஆத்துமாவின் காரியங்களை கர்த்தர் உத்தரவாதம் பண்ணுவார், தேவன் பொறுப்பெடுப்பார். அடுத்த என்ன ஆசீர்வாதம்? சங்கீதம் 71:23, நான் பாடும்போது என் உதடும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். பலர்களும் பாடுகிறாங்க. ஆமென். பாடல் ஊழிய ஒரு மகிமையான ஊழியம். ஆமென். தேவனாகிய கர்த்தருடைய துதியை வர்ணிக்கிற ஊழியம். ஆனால் பாடுகிறவர்கள் நாவினால் பாடும்போதும் ஆத்துமா கம்பீரித்து மகிழுமா? அப்போ ஆத்துமா கம்பீரித்து மகிழும்போது ஆத்தும நேசர் ஆர்ப்பரிப்பார். ஆத்தும நேசரும் ஆவியானவரும் தூதர்களும் அந்த இடத்துல சங்கமம் ஆகுவார்கள். அங்கே அவன் கூடி பாடி கர்த்தரை உயர்த்துகிற ஜனங்கள் தேவனுடைய மகிமையை அனுபவிப்பார்கள், தேவ பிரசன்னத்தை உணருவார்கள். தேவனுடைய பிரசன்னமாகுதலுக்கு
உமக்குள்ளாக நன்றி ஆவியானவர். இவ்வண்ணமாய் இந்த ஊழியத்தை அவன் செய்கிற ஆத்துமாக்களையும் ஆண்டவர் மீட்டுக்கொள்ளுவார். ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற ஊழியம் தாளந்து பாடல் ஊழியமாக இருக்கலாம். அந்த பாடல் ஊழியத்தை நீங்கள் மன நிறைவோடு அவன் ஆத்தும நிறைவோடு முழு அவன் ஆத்துமாவோடு முழு மனதோடு நீங்கள் செய்வீர்களே ஆனால் தேவனாகிய கர்த்தர் அது நிமித்தம் உங்களை ஆசீர்வதிப்பார். அது நிமித்தம் ஆத்தும அறுவடைய தருவார். அது நிமித்தம் தேவன் ஒரு பெரிதான ரட்சிப்பை விளங்க பண்ணுவார். ஓ கிருபையினால் கர்த்தர் முன் நாட்களிலே அமேன் தந்தை பர்க்மான் சை அவர்களை பாடல் ஊழியத்தில் எழுப்பினார். அவர்கள் முகாந்திரம் தேவன் ஒரு பெரிய அறுவடையை ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டார். இன்றைக்கு இளம் ஊழியர்கள் முகாந்திரம் தேவன் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அமேன். கேரளாவில் அதுபோல அமேன் பல பரிசுத்தவான்கள் முகாந்திரமும். அப்படியானால் தேவன் தந்திருக்கிற ஊழியம் அந்த ஊழியத்தை நீங்கள் மனநிறைவோடு செய்யும் போது அதற்குரிய அதிகாரமும் அதற்குரிய அபிஷேகமும் தரிசனமும் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அந்த ஊழியத்திலே ஒரு அறுவடையும் கர்த்தர் கட்டளையிடுவார். ஓ ராவாலா, கர்த்தர் கட்டளையிடுவார். தேவன் அந்த அறுவடையை கட்டளையிடுகிற தேவன். அமேன். சங்கீதம் 72:14 அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவருடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும். எப்படி ஆத்துமாவை ஸ்தோத்திர வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும். அமேன். ஸ்தோத்திர வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்திருக்கிறதும் அமேன் ஆத்துமாவில் கேடு விளைவிக்கவும் அமேன் ஆத்தும நேசரை விட்டு விலக்கவும் காரணம். ஏன் ஆத்துமாவில் கொடுமையும் வஞ்சகமும் செய்ய பார்க்கிறாங்க? ஆத்துமா தேவனை பாடினால், தேவனை துதித்தால், ஆத்துமா தேவன் செய்த நன்மைகளை நினைக்கும் போது அந்த ஆத்துமா ஆத்தும நேசருக்குள்ளே வாழும், ஆத்தும நேசருக்குள்ளே மகிழும், ஆத்தும நேசரோடு எப்பொழுதும் ஒருமித்திருக்கும். ஆத்தும நேசரின் இருதயத்தின் இயக்கமும் அவன் இந்த ஆத்துமாவின் இயக்கமும் ஒன்றாயிருக்கும். அதனாலே அவன் ஸ்தோத்திர வஞ்சகங்களுக்கும் கொடுமைகளுக்கும் விலக்கு காக்க முடியும். வஞ்சகங்களும் கொடுமைகளுக்கும் தேவன் விலக்கு காக்கிற தேவன். அடுத்தபடியாக நீதிமொழிகள் 3:22 சொல்கிறது, அவைகள் உன் ஆத்துமாவுக்கும் ஜீவனும் உன் களத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும். உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் களத்திற்கு அலங்காரமுமாயிருக்கும். ஆத்தும நேசர் அவ்வண்ணம் அலங்காரமாகவும் ஜீவனாகவும் தேவன் மாற்ற விரும்புகிறார். அடுத்தபடியாக சங்கீதம் 84:2 சொல்லுகிறது, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமும் உள்ளதாக இருக்கிறது. என் இருதயம் என் மாம்சமும் என் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. இப்படி கம்பீர சத்தமிடுகிற ஆத்துமா அமேன் ஆத்துமனேசரோடு இருக்கிறபடியால் அந்த அமேன் ஆத்துமனேசர் ஜீவிக்கிறபடியால் இந்த ஆத்துமாவும் ஜீவிக்கும். ஆனபடியினால் இவர்கள் பாடல்களும் பாடல் வரிகளும் எப்பொழுதும் ஆத்துமனேசரை சார்ந்தும் ஜீவனுள்ள தேவனை சார்ந்தும் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறபடியால் நம்பிக்கையின் நங்கூரமாகிய தேவன் அவர்களை பாதுகாத்து கொள்வார். அவர்கள் மேல் கிருபையாயிருப்பார். தகப்பனே தந்த நல்ல வார்த்தைகளுக்காய், நல்ல ஔஷதங்களுக்காக, நல்ல நேரங்களுக்காய் ஸ்தோத்திர. நேசரே உம்மை பாட உம்மை துதிக்க கிருபை தந்தீரேன், நன்றி. இந்த கிருபையும் இரக்கமும் எங்களை ஆட்கொள்ளட்டும், எங்களை ஆளுகை செய்யட்டும். எங்கள் மேல் எத்தீங்கும் தீமையும் அணுகாமல் காவல் செய்யும் கிருபையும் பிரசன்னமும் கூட இருக்கட்டும். துதிகன மகிமையெல்லாம் தூயாதி தூயவருக்கு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.